கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் தரம் ஒன்று மாணவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தரம் ஒன்றுக்கான கத்தோலிக்க திருமறை பாடத்தின் தொடர்ச்சியான பயிற்சிகள் பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே உங்களோட கத்தோலிக்க திருமறை பாடப்புத்தகத்தில் இருக்கிற பாடங்கள் படிச்சிருக்கிறோம். அதோட தொடர்புடைய நிறைய பயிற்சிகளும் செய்திருக்கிறோம். இன்றைக்கு எல்லா பாடங்களையும் தொகுத்து நாங்கள் ஒவ்வொரு பயிற்சியாக செய்து பார்ப்போம். இதே மாதிரி வேறு வினாக்கள் வரும்போது உங்களுக்கு செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். இப்போ நாங்கள் படித்த பாடங்களோட தொடர்புடையதாக ஒவ்வொரு பயிற்சிகள் செய்து பார்ப்போம். அதில் இங்கே முதலாவதாக பார்ப்போம், ஒரு சரிபிள்ளை இடுகிற பயிற்சி. நாங்கள் ஏற்கனவே இதே மாதிரி நிறைய பயிற்சிகள் செய்திருக்கிறோம். இப்போ இதில் பாருங்கள், சரி அல்லது பிழை என்ற அடையாளம் இட போகிறோம். ஐந்து கேள்விகள் இருக்குது. போவர் கேள்வியாக வாசித்து பார்ப்போம். முதலாவது பாருங்கள், குழந்தை இயேசுவின் தந்தை தச்சு தொழில் புரிந்தார். இப்போ இங்கே இயேசுவின் தந்தை சூசை தந்தை என்று உங்களுக்கு தெரியும். அவர் வந்து அவருடைய குழந்தை இயேசுவை வளர்ப்பு தந்தையாக இருக்கிறாய். குழந்தை இயேசுவை வளர்த்தவர். இப்போ இங்கே அந்த தந்தையின் தொழில் என்னன்னு பார்க்குறோம். என்ன தொழில் செய்தார்? தச்சு தொழில். இப்போ அது எங்களுக்கு தெரியும். ஆவே இது என்ன? சரி. ரெண்டாவது, குழந்தை இயேசுவை போல நாங்கள் என்ன செய்யணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படிவோம். குழந்தை இயேசு எப்போவும் தன் பெற்றோருக்கு, தாய் மெரியாவுக்கும் தந்தைக்கும் உதவி செய்கிறார். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். இப்போ இங்கே என்ன வரும்? சரி, அவர் கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். மூன்றாவது கேள்வி, இறை தந்தையை நாம் வழிபட தேவையில்லை. இறை தந்தையை நாங்கள் எப்போதும் தினமும், அதாவது ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டும் என்று படிச்சிருக்கிறோம். இறை தந்தையை நாங்கள் வழிபட வேண்டும். கத்தோலிக்க பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் அதிகமாக இறை தந்தையை வழிபட வேண்டும். ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். இப்போ இங்கே வழிபட தேவையில்லை என்றது பிழையானது. அது சரியா? இல்லை, பிழை. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? பிழை போடுவோம். நான்காவது கேள்வி பாருங்க, நாம் பெரியோரை மதித்து நடக்க வேண்டும். எப்பவும் நாங்கள் நல்ல பழக்கங்களை பழகி கொள்ளுறோம். அதில் பெரியோருக்கு மதிப்பளிக்க வேண்டும். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும்ன்றதும் என்ன? முக்கியமான ஒன்று. இப்போ இங்கே பெரியோருக்கு மதித்து நடக்க வேண்டும்ன்றது என்ன? சரியானது. நாங்கள் சரி போடுவோம். ஐந்தாவது கல்வி பாருங்க, குழந்தை இயேசு தன் தந்தைக்கு உதவி செய்யவில்லை. இப்போ இங்க குழந்தை இயேசு என்ன செய்கிறாரன்னு படிக்கிறோம். தன்னுடைய தந்தை தாய் இருவருக்கும், அதாவது பெற்றோருக்கு உதவி செய்கிறார் என்று பார்க்குறோம். இப்போ இங்க உதவி செய்யவில்லை என்றது என்ன? பிழையானது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? பிழை போடுறோம். இப்போ இங்கே குழந்தை இயேசுவை பற்றி சொல்லப்படுது. இப்போ இதே மாதிரியே ஒரு பயிற்சி நாங்கள் ஏற்கனவே செய்திருக்கிறோம். சரி, இன்னும் ஒரு பயிற்சி பார்ப்போம். அடுத்ததாக ஒரு தொடர்பு படுத்துகிற பயிற்சி. இப்போ இங்கே சில வசனங்கள் இருக்குது. அந்த வசனத்தோடு சேர்ந்ததா பொருத்தமானதா இங்கே நாங்கள் தொடர்பு படுத்த போகிறோம். இப்போ பாருங்க, ஒரு பக்கம் இருக்கு இறை வழிபாடு, ரெண்டாவதாக நற்கருணை, மூன்றாவது என்ன இருக்கு? இறைவனின் இல்லம். அடுத்தது சூசை தந்தை.
இறை தந்தையை. மற்ற பக்கம் என்ன இருக்கு? தேவாலயம். இயேசுவின் தந்தை. திருப்பணி, வழிபடுவோம் அப்பமும் ரசமும். இப்ப இங்க பாருங்க, ரெண்டு பக்கமும் இருக்கிற இந்த வசனங்களை நாங்க சரியா தொடர்பு படுத்த போறோம். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது என்ன இருக்கு? இறை வழிபாடு. இப்ப இந்த இறை வழிபாட்டுக்கு எது பொருத்தமாயிருக்கும்? இப்ப இங்க இறை வழிபாடு எதுல எங்க நாங்க நடைபெறும் இறை வழிபாட்டை இங்க காணலாம்? திருப்பலியில காணலாம். திருப்பலி என்ன என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆலயங்களில் நாங்கள் பூசைக்கு போவோம் ஒவ்வொரு நாளும். ஞாயிறு திருப்பலி சிறப்பாக நாங்கள் ஆலயங்களுக்கு போய் திருப்பலியில் பங்கு கொள்வோம். இப்போ இங்கே இறை வழிபாடுன்றது திருப்பலியாக இருக்கும். ரெண்டாவது என்ன இருக்கு? நற்கருணை. இப்போ இங்கே நற்கருணை என்னவா இருக்கும்? அப்பமும் ரசமும். இப்போ நாங்கள் இதில் அருட்சாதனங்கள்லையும் தேவ நற்கருணைன்னு படிக்கிறோம். இப்போ உங்களுக்கு கிடைத்த, நீங்கள் பெற்றுக்கொண்ட அருட்சாதனம் என்ன? திருவருட்சாதனங்கள் ஏழு இருக்குது. அதில் நீங்கள் பெற்றிருக்கிறது என்ன? ஒன்றே ஒன்று தான், திருமுழுக்கு மட்டும்தான் நீங்கள் பெற்றிருப்பீங்க. இப்போ இனி தேவ நற்கருணை இரண்டாவதாக நீங்கள் நற்கருணையும் அதோடு சேர்ந்து ஒப்புரவு அருட்சாதனம் பாவமன்னிப்பும் பெறுவீங்க. இப்போ இதில் அது இந்த நற்கருணைன்றது அப்பமும் ரசமும். மூன்றாவது பாருங்க, இறைவனின் இல்லம். இப்போ இங்கே இறைவனின் இல்லையும் இல்லம் என்று நாங்கள் எதை சொல்லலாம்? தேவாலயம், அதாவது ஆலயம் கோவிலை நாங்கள் இறைவனின் இல்லம் என்று சொல்லலாம். அங்கே நாங்கள் சப வழிபாடுகள் திருப்பலியில் இறைவனை காணலாம் என்றபடியாக அதை நாங்கள் என்ன சொல்கிறோம்? இறைவனின் இல்லம் என்று சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தது இங்கே என்ன இருக்குது? சூசை தந்தை. இப்போ சூசை தந்தை என்றது யாரு? எங்களுக்கு தெரியும், இயேசுவின் தந்தை. அதோட வளர்ப்பு தந்தை என்றும் தெரிஞ்சிருக்கும். உங்களோட பாட புத்தகத்துலையும் இது இருக்கு. இப்போ இயேசுவின் தாய் மரியா, அதே போல தந்தை யாரு? சூசை தந்தை, புனித சூசை அப்பர் என்றும் சொல்லலாம். அடுத்தது இறை தந்தையை. நாங்கள் இறை தந்தையை என்ன செய்ய வேண்டும்? வழிபடுவோம். இப்போ இறை தந்தையை வழிபடுவோம். ஆலயங்களில் சபங்கள் சபிக்கிறது மூலம் வழிபடலாம். வீடுகளையும் நாங்கள் இறை தந்தையை வழிபடலாம். பாடசாலைகள் ஏனைய இடங்களையும் நாங்கள் வழிபடுறோம். இப்போ இறை வழிபாடு திருப்பலி, நற்கருணை அப்பமும் ரசமும், இறைவனின் இல்லம் தேவாலயம், சூசை தந்தை இயேசுவின் தந்தை, இறை தந்தையை வழிபடுவோம். சரி, இப்போ நாங்கள் தொடர்பு படுத்துகிற பயிற்சியினையும் நிறைய விடயங்களை படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக இன்னொரு பயிற்சி பார்ப்போம். இங்கே ஒரு இடைவெளி நிரப்புகிற பயிற்சி. உங்களுக்கு அதுக்குரிய விடைகளும் இருக்குது. நாங்கள் சரியான விடையை தெரிவு செய்து எழுத போகிறோம். பதில முதல்ல விடைகளை பாருங்க. துன்பங்களை தவறுகளால் அன்பினால், மரணத்தை திருச்சிலுவையில். இதுல ஐந்து கேள்விகளும் இருக்கு. இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது என்ன? இயேசு ஆண்டவர் டேஷ் மரணித்தார். இப்போ இயேசு ஆண்டவர் பிறப்பு தெரியும் உங்களுக்கு, பிறப்பு, அவருடைய பாடுகள், இதுக்கு பிறகு என்ன? அவருடைய மரணம். இதைத்தான் நாங்கள் மறைபொருள்னு சொல்லுவோம். இயேசுவின் பிறப்பு, பாடுகள், மரணம், அதோட உயிர்ப்பும் இருக்குது. இப்போ இங்கே எப்படி பிறக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும், அதே போல் பாடுகள் தெரியும். சிலுவ பாதை என்று நாங்கள் செய்வோம், அவருடைய பாடுகள். அதே மாதிரி இயேசுவினுடைய மரணம், எப்படி மரணிக்கிறார்? சிலுவையில் அறையப்பட்டு மரணிக்கிறார். அடுத்தது மூன்றாம் நாள் உயிர்த்தெழுதா, அதை உயிர்ப்பண்டு சொல்லுவோம், ஈஸ்டர் பண்டிகைன்னு கொண்டாடுறோம். இப்போ இங்கே இயேசு என்ன? திருச்சிலுவையில் மரணித்தார்.
இந்த திருச்சிலுவையெண்டு வரும். இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பில் திருச்சிலுவைதான் அவர் மரணித்தார். இயேசு ஆண்டவர் திருச்சிலுவையில் மரணித்தார். இரண்டாவது, எமது டேஷ் மரணத்திற்கு உள்ளானார். இப்போ இயேசு மரணிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்னன்னு படிக்கிறோம், எங்களுடைய பாவங்கள் என்று பார்க்கிறோம். அதை நாங்கள் இங்கே என்ன விட இருக்கு, தவறுகள். இப்போ எமது தவறுகளால் மரணத்திற்கு உள்ளானார். இப்போ நாங்கள் செய்த பாவங்களால் அவர் மரணி திருச்சிலுவையில் மரணித்து மீட்பு அளிக்கிறார் என்று படிக்கிறோம். மூன்றாவது, இயேசு ஆண்டவர் உமக்காக டேஷ் அனுபவித்தார். அப்போ இந்த பாடுகள் என்று சொல்கிறோம், அது என்ன பாடுகள்ன்றது, துன்பங்கள். அவர் அனுபவித்த துன்பங்களைத்தான் நாங்கள் இங்கே பாடுகள் என்று சொல்கிறோம். பாடுகளை இங்கே என்ன விடையில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு ஆண்டவர் உமக்காக துன்பங்களை அனுபவித்தார். இப்போ இங்கே துன்பங்களை என்ற விடை இருக்கு. நான்காவது, எம் மீது கொண்ட டேஷ் உயிர்த்தெழுந்தார். இப்போ ஏன் திரும்பும் இறந்தார், சிலுவை மரணத்தில் இறக்கிறார், ஏன் உயிர்த்தெழுகிறார், திரும்பவும் ஏன் உயிர்த்தெழுகிறார், எமக்காக எம்மை மீட்கிறதுக்காக எம் மீது இருந்த அன்பினால். இப்போ இதில் அன்பினால் என்ற விடை இருக்கு, அதுதான் சரியான விடை. எம் மீது கொண்ட அன்பினால் உயிர்த்தெழுந்தார். ஐந்தாவது, எம் மீட்புக்காக டேஷ் வென்றெடுத்தார். பெண்களை மீட்கிறதுக்காகத்தான் அவர் மரணத்தை வென்றெடுக்கிறார். மனிதனாக பிறக்கிறார், அதற்கு பிறகு நாங்கள் செய்த பாவங்களால் துன்பங்களை அனுபவிக்கிறார், திருச்சிலுவையில் மரணிக்கிறார், மூன்றாம் நாள் எங் மீது கொண்ட அன்பினால் உயிர்த்தெழுந்து எங்களை மீட்கிறதுக்காகவே மரணத்தையும் வென்றெடுக்கிறார். இதில் இயேசுவினுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை நாங்கள் பார்க்கலாம். அதுதான் எங்களுடைய மறைபொருள்னு சொல்லணும். இயேசுவின் பிறப்பு, அதுக்கடுத்ததாக அவருடைய ஒவ்வொரு பாடுகள், அதுக்குள்ள புதுமைகளும் வருகிறது. இயேசுடைய போதனைகள், புதுமைகள் எல்லாம் இருக்கும். அதற்கு பிறகு அவருடைய மரணம், சிலுவை மரணம், மூன்றாம் நாள் அவருடைய உயிர்ப்பு. இதைத்தான் இந்த பயிற்சியில் நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இன்னும் ஒரு பயிற்சி பார்ப்போம். இங்கே இன்னும் ஒரு சரிப்பிள்ளையிடுக பார்ப்போம். இதில் சரிப்பிள்ளையிடுக போட போகிறோம். இப்போ இங்கே திருச்சபையை பற்றி வரப்போகுது. அதோட இனிய கேள்விகளும் இருக்குது, ஐந்து கேள்வி இருக்குது. இப்போ முதலாவது, திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை ஆவார். இப்போ எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், குருவானவர் திருப்பறி ஒப்பு கொடுப்பார். இந்த குருவானவர்களுக்கும் திருச்சபை, எங்களுடைய திருச்சபைக்கும் தலைவராக யார் இருக்கிறது, திருத்தந்தை பாப்பரசர்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ திருத்தந்தை என்றது என்ன, சரி, அப்போ திருச்சபையின் தலைவராக திருத்தந்தை இருப்பான். இரண்டாவது, ஆலயத்தில் நாம் அமைதியாக இருக்க தேவையில்லை. இப்போ இங்கே ஆலயத்தில் நாங்கள் எப்போவும் என்ன செய்ய வேணும், சபிக்க வேண்டும். சபிக்க வேண்டும்னா என்ன செய்ய வேணும், அமைதியாக இருந்து சபிக்க வேணும்னு படிக்கிறோம். இப்போ இங்கே அமைதியாக இருக்க தேவையில்லை என்றது என்ன, பிழை, பிழையானது. மூன்றாவது கேள்வி, திருப்பலியில் நாம் இறைவனை காண்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே அது படிச்சிருக்கிறோம், திருப்பலியில் இறைவனை காண்றதுக்கு நாங்கள் ஆலயங்களுக்கு செல்கிறோம். அப்போ இது என்ன, சரியானது. நான்காவது கேள்வி, இயேசுவின் தாய் தூய கன்னிமரியா ஆவார். அதுவும் உங்களுக்கு தெரியும், இயேசுவின் தந்தை சூசை தந்தை என்று பார்த்தோம். இப்போ தாய் யாரு, தூய கன்னிமரியா. ஐந்தாவது, நாம் பிறருக்காக சபிக்க தேவையில்லை, எப்போதும் நாம் மற்றவர்களுக்காக சபிக்க வேண்டும். இப்போ இங்கே சபிக்க தேவையில்லை என்று இருந்தால் அது என்ன, பிழையானது. இப்போ இதுலேயும் நீங்கள் நிறைய விடயங்கள் படிக்கிறீங்க. நாங்கள் ஏற்கனவே படித்த விடயங்களும் இருக்கிறதால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இப்ப இங்க சில படங்கள் இருக்கு. இதுல பொருத்தமான இந்த படங்களுக்கு பொருத்தமான பெயரை நாங்கள் எழுத போறோம். இப்ப இதுல நீங்க நாங்க முதலே சொன்ன மாதிரி அருட்சாதனங்கள் இருக்கு. அதுல நீங்க பெற்றுக்கொண்டதுன்னு ஒரே ஒரு அருட்சாதனம். இப்ப அந்த அருட்சாதனமும் திருவருட்சாதனங்களும் அதுவும் இதுல இருக்கு. அப்ப முதலாவது ஒரு திருவருட்சாதனம். இப்ப நீங்க பெற்றுக்கொண்ட திருவருட்சாதனம் இப்ப இது என்னன்னு சொல்லுவோம். ஏழு அருட்சாதனங்கள் ஏழு இருக்கு. அதுல முதலாவதா இருக்கிறது தான் இந்த திருமுழுக்கு. நீங்க குழந்தையா இருக்கும் போது பெற்றுக்கொள்ற முதலாவது அருட்சாதனம் முதலாவதா இருக்கிறது என்ன? திருமுழுக்கு. அடுத்தது இங்க இருக்கிறது இயேசு ஆண்டவருடைய இந்த படம். ஆதாமும் ஏவாளும் இறைவன் ஆறாம் நாள் மனிதனை படைத்தார்னு படிக்கிறோம். இப்ப அதுல அவர் படைத்த முதல் மனிதர்கள் தான் இந்த ஆதாமும் ஏவாளும். அப்ப இந்த படத்தை என்னன்னு சொல்லுவோம், ஆதாம் ஏவாள். அடுத்தது இங்க இயேசுவின் உயிர்ப்பு. இப்ப இயேசுவின் பிறப்பு, பாடுகள், மரணம், உயிர்ப்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல இந்த படம் என்ன? இயேசுவின் உயிர்த்தெழுந்த காட்சி. இப்ப இதை நாங்கள் இயேசுவின் உயிர்ப்பு என்று சொல்லுவோம். அடுத்தது யாரு? திருச்சபையின் தலைவர் என்று பார்க்கிறோம், திருத்தந்தை. இப்ப இப்ப இருக்கிற திருத்தந்தை தான் இவர், திருத்தந்தை பிரான்சிஸ். இதுவும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது இது யாரு? இவர் ஒரு புனிதர்களுள் ஒருவர், புனித அந்தோனியார். அப்ப இறைவனுக்காக வாழ்ந்து மரித்தவர்களை நாங்க புனிதர்கள் என்று சொல்றோம். அந்த புனிதர்கள்ல ஒருவர் தான் இந்த புனித அந்தோனியார். இப்ப இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இங்க திருமுழுக்கு, இது முதலாவது நீங்க பெற்றுக்கொண்ட திருவருட்சாதனம் திருமுழுக்கு. அடுத்ததா இருக்கிறது இயேசுவின் உயிர்ப்பு, ஆதாமும் ஏவாளும். இது யாரு? திருத்தந்தை பிரான்சிஸ். அடுத்தது இவர் ஒரு புனிதர், புனித அந்தோனியார் என்று சொல்லுவோம். இதுல இருக்கிற விடைகள் திருவிவிலியம், புனித நூல், வார்த்தைகள், கடைப்பிடிப்போம், வாசிப்போம். இப்ப இந்த இடைவெளி நிரப்புறதுல முதலாவது என்ன? திருவிவிலியம், பைபிள் என்று சொல்லுவோம். இந்த திருவிவிலியம் ஒரு டேஷ் ஆகும். இப்ப கிறிஸ்தவர்களின் புனித நூல் திருவிவிலியம் என்று படிக்கலாம். அப்ப இங்க திருவிவிலியம் என்னது? ஒரு புனித நூல். திருவிவிலியம் ஒரு புனித நூல் ஆகும். இரண்டாவது கேள்வி, திருவிவிலியத்தில் இறைவனின் டேஷ் உள்ளன. இப்ப திருவிவிலியத்தில் என்ன இருக்குன்னு படிக்கிறோம். திருவிவிலியம் என்றது இறைவன் வார்த்தைகள், இறை வார்த்தை என்றும் அதற்கு மறுபெயர் இருக்கு. அங்க இறைவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இருக்குன்னு நாங்க படிச்சிருக்கிறோம். திருவிவிலியத்தில் என்ன இருக்கு? இறைவனின் வார்த்தைகள் உள்ளன. மூன்றாவது, கிறிஸ்தவர்களாகிய எமக்கு டேஷ் புனித நூல் ஆகும். இப்ப இங்க கிறிஸ்தவர்களின் புனித நூல் என்னன்னு படித்தோம், திருவிவிலியம். அதுவும் தெரியும். நான்காவது, இறைவனின் வார்த்தைகளை நாம் எம் வாழ்விலும் என்ன செய்ய வேண்டும்? இங்க இறைவனால் சொல்லப்பட்ட அந்த இறை வார்த்தைகளை படித்து அதை எங்களுடைய வாழ்விலையும் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒன்று. இங்க நான்காவது கல்வியில இறைவனின் வார்த்தைகளை நாம் எம் வாழ்விலும் கடைபிடிப்போம். ஐந்தாவது, நாம் தினமும் திருவிவிலியம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். அப்ப திருவிவிலியத்தை வாசித்தாதான் அதுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப தினமும் திருவிவிலியம் வாசிப்போம். அதுல இருக்கிற இறை வார்த்தைகளை எங்களுடைய வாழ்விலையும் கடைபிடிப்போம். இப்ப கிறிஸ்தவர்களாய் எங்கட புனித நூல் என்ன? திருவிவிலியம். அந்த திருவிவிலியத்தில் இறைவனின் வார்த்தைகள் இருக்குன்னு பார்க்குறோம். அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளியிலையும் வீடுகளிலையும் நாங்கள் வாசித்து பழகினா அங்கே இருக்கிற விடயங்களை எங்களுடைய வாழ்விலையும் கடைபிடிக்கலாம். அடுத்தது
சில கேள்விகளுக்கு நாங்கள் விடையெழுதுவோம். இப்போ முதலாவது கேள்வி, இங்கே அனைத்தையும் படைத்தவர் யார்? இப்போ இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கேள்வி. இப்போ இதுக்கு என்ன விட வரும்? பொதுவாக அனைத்தையும் கிடைத்தவர் இறைவன் அல்லது கடவுள் என்று நாங்கள் சொல்லலாம். இப்போ இதுக்கு என்ன விட எழுதுவோம்? இங்கே கடவுள் அனைத்தையும் படைத்தவரா? கடவுள் இருக்கிறார். அடுத்தது, திருச்சபையின் தலைவர் யார்? இப்போ இதுவும் நாங்கள் ஏற்கனவே படித்த ஒன்று. இப்போ திருச்சபை, எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபை என்று பார்த்தால், அங்கே குருவானவர், அருட் சகோதரர்கள், குருவானவர்கள், அதுக்கடுத்ததாக பொது நினைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் தலைவராக ஒருவர் இருப்பார். அவர்தான் யார்? திருத்தந்தை அல்லது பாப்பரசர் என்று சொல்லுவோம். திருத்தந்தை ஒருவராக இருப்பார். ஆனால் குருவானவர்கள், பொது நினைஞர்கள், அருட் சகோதரர்கள் எல்லாம் நிறைய பேர் இருப்பார்கள், பலர் இருப்பார்கள். திருத்தந்தை என்றவர் அவர் தலைவராக இருப்பார், ஒருவர் திருத்தந்தையாக இருக்கிறார். இப்போ இங்கே திருச்சபையின் தலைவர் என்றால் திருத்தந்தை அல்லது பாப்பரசர் என்று சொல்லுவோம். மூன்றாவது, ஆலயத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? இப்போ தேவாலயத்துக்கு நாங்கள் ஆலயம் கோவிலுக்கு ஒவ்வொரு நாளும் போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் போக முடியாட்டியும் என்ன செய்ய வேண்டும்? ஞாயிறு திருப்பலியில் கட்டாயம் பங்கு கொள்ள வேண்டும். இங்கே அந்த ஆலயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? சபிக்கிறோம். அதை விட திருப்பலியில் பங்கு கொள்கிறோம். திருப்பலியில் பங்கு கொள்கிறோம், அந்த திருப்பலியில் என்ன இருக்குது? சபிக்கிறோம், எங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் சபிக்கிறோம். இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்ப்ப நினைவு கூறுறோம், அதுதான் திருப்பலி என்று சொல்வோம். இப்போ இங்கே ஆலயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? திருப்பலியில் பங்கு கொள்கிறோம், திருப்பலியில் பங்கு பெற்றோம் என்று சொல்லுவோம். குருவானவர் என்ன செய்வார்? திருப்பலியை ஒப்பு கொடுப்பார். குருவானவர் தான் திருப்பலி, திருப்பலியை செய்கிறவராக இருப்பார், நாங்கள் அதை பங்கு கொள்கிறவராக இருப்போம். இப்போ இங்கே அனைத்தையும் படைத்தவராக கடவுள் இருக்கிறார். திருச்சபை என்ற ஒன்று எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையில், அதை வழி நடத்த திருத்தந்தை தலைவராக இருப்பார். ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் நாங்கள் திருப்பலியில் பங்கு கொள்கிறோம். அந்த திருப்பலியில் என்ன செய்கிறோம்? இறை தந்தையுடன் சபிக்கிறோம், அவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்ப நினைவு கூறுறோம். அடுத்தது, இங்கே இந்த படம் என்ன? திருக்குடும்பம். இப்போ திருக்குடும்பத்தில் இயேசுவினுடைய தாய் மரியா, சூசை தந்தை, குழந்தை இயேசு இருக்கிறார்கள். தாய், தந்தை, குழந்தை இயேசு. இப்போ இது இயேசுவினுடைய குடும்பம், அதை நாங்கள் திருக்குடும்பம் என்று சொல்கிறோம். இப்போ இங்கே கிறிஸ்தவர்களின் நான்காவது கேள்வியாக, கிறிஸ்தவர்களின் புனித நூல் எதுன்னு இருக்குது. இப்போ இது நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்போ எங்களுடைய இறைவனின் வார்த்தைகள் அடங்கிய நூல் என்ன? திரு விவிலியம் என்று சொல்லுவோம். இதற்கு இறை வார்த்தை பைபிள் என்றெல்லாம் நாங்கள் மறுபெயர் சொல்லலாம். திரு விவிலியத்தை இறைவனின் வார்த்தை இருக்கிறதால அதை நாங்கள் இறை வார்த்தை என்றும் சொல்லலாம். ஐந்தாவது கல்விங்க, இயேசு கிறிஸ்து எவ்வாறு மரணித்தார்? இப்போ இதுவும் எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவருடைய பிறப்பு பார்க்குறோம். தாய் மரியாவுக்கும் தந்தை சூசர் தந்தைக்கும் இயேசு பிறக்கிறார். பிறந்து அவர் பாடுகள் அனுபவிக்கிறார், நிறைய பாடுகள். அதைத்தான் சிலுவை பாதையில் நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு அவர் சிலுவை மரணிக்கிறார். சிலுவையில் மரணித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுறான்னு படிக்கணும். இப்போ இங்கே அவர் எப்படி மரணிக்கிறார்? சிலுவையில் மரணிக்கிறார். அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரணித்தார், அதுதான் இதுக்கு விடை. அப்போ எவ்வாறு மரணிக்கின்றார்? சிலுவையில் அறையப்பட்டு மரணித்தார். ஆறாவது கேள்வி, சிறுவன் இயேசு எவ்வாறு வாழ்ந்தார்? இந்த படத்திலேயே விடை இருக்குது. அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு உதவிகளும் செய்கிறார். நாங்கள் இதுக்கு எப்படி விடை எழுதுவோம்? தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் அல்லது உதவி செய்தார், அவர்களுக்கு மதிப்பளித்து வாழ்ந்தார், அன்பாக வாழ்ந்தார். எப்படியும் விடை எழுதலாம். இப்போ இங்கே சிறுவன் ஜேசு எப்படி வாழ்கிறாராம்?
தன்னுடைய பெற்றோருக்கு உதவி செய்து கீழ்ப்படிந்து வாழ்கிறார். இங்கே அவருடைய தந்தையின் தச்சு தொழிலுக்கு உதவி செய்கிறார். அதே மாதிரி தனது தாய் மரியாவின் வீட்டு வேலைகள்லையும் உதவி செய்கிறார் என்று படிக்கிறோம். இப்போ இங்கே சிறுவன் ஜேசுண்ட வாழ்க்கை முறையையும் நாங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே அது உங்களோட பாட புத்தகத்தில் ஒரு பாடமாகவே இருக்குது. சிறுவன் ஜேசு தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய வேலைகளில் உதவி புரிகிறார். இப்போ இதில் இருக்கிறவங்களோட கேள்விக்கு நீங்கள் இப்படியும் விடை எழுதலாம். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்தார். இப்போ அவர் சிறுவன் ஜேசுவை முன்மாதிரியாக எங்களுக்கு சொல்லப்படுது. சரி, இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய கத்தோலிக்க திருமறை பாடத்தில் சமய பாடத்தில் ஒவ்வொரு உங்களோட பாட புத்தகத்தில் ஒவ்வொரு பாடங்களை படிச்சிருக்கிறோம். எல்லா பாடத்திட்டையும் தொகுத்து அதோட தொடர்புடைய பயிற்சிகள்லாம் இன்றைக்கு செய்திருக்கிறோம். இப்போ இதில் நிறைய விடயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்க. நாங்கள் ஏற்கனவே படித்த விடயங்களாக இருக்கும். இதே மாதிரி நிறைய கேள்விகளை நீங்கள் செய்யும் வெவ்வேறு விதமாக செய்யும்போது உங்களுக்கு சரியான விடையும் தெரிஞ்சிருக்கும். கத்தோலிக்க சமயம் தொடர்பான விளக்கமும் சரியான அறிவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நாங்கள் இன்னும் நிறைய கேள்விகள் செய்து பார்ப்போம். உங்களுடைய பாடத்திட்டத்தின் உங்களுடைய வகுப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு பயிற்சியாக செய்வோம். இப்போ நீங்கள் இதுன்ற தொடர்ச்சியான வகுப்புகளை நாங்கள் பயிற்சிகளை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.